யாழி பிலிம்ஸ் தயாரிப்பில் பாரஞ்சித் இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது. வருகிற ஆகஸ்ட் 31 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோப்ரா படம் இன்னும் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ள அதே கூட்டணி இன்னொரு படத்துக்கு தயாராயிட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு சூப்பரான அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்புல, அஜய் நானுமுத்து அவங்களுடைய இயக்கத்துல ரொம்ப நாளா பலரால பயங்கரமா எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்க படம் தான் கோப்ரா. அண்ட் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி தள்ளி போகி ஒரு வழியா August 31st, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சோ இந்த படத்துக்கான அந்த ப்ரமோஷன் வேலைகள்லாம் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தோட ப்ரமோஷன்ஸும் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. ரீசெண்டா செகண்ட் சிங்கிள் சோலா சோலா, அதாவது சியான் விக்ரம் அவர்களுடைய ஆதித்ய கரிகாலனுடைய விக்டரி செலிப்ரேஷனா வந்து அந்த பாட்டு வந்திருந்தது. சோ அதுக்காகவும் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பயங்கரமான ப்ரமோஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில சியான் விக்ரம் அவர்கள் அடுத்து பா ரஞ்சித் அவர்கள் கூட தான் வந்து இணைய போறாரு. சோ அதுக்கான வேலைப்பாடுகளும் வந்து போயிட்டு இருந்தது. ரீசெண்டா கூட வந்து பா ரஞ்சித் அவர்களும் சரி சியான் விக்ரம் அவர்களும் சரி சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் கூட சோஷியல் மீடியால செம வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து அதாவது கோப்ரா, அதுக்கடுத்து பொன்னியின் செல்வன், அதுக்கடுத்து சியான் 61, அதாவது பா ரஞ்சித் அவர்களும் சியான் விக்ரம் அவர்களும் சேர்ந்து அந்த படம் வந்து பண்ண போறாங்க. அதுக்கடுத்த படம் அதாவது சியான் விக்ரம் அவர்களுடைய 62வது படம் இருக்கு இல்லையா. சோ இந்த படத்தை மறுபடியும் கோப்ரா டீம், அதாவது நம்ம அஜய் நானமுத்து அவங்களுடைய இயக்கத்திலேயே நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்து நடிக்க இருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து தயாரிக்க இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து அஜய் நானமுத்து அவர்கள் கிட்டத்தட்ட வந்து முடிச்சிட்டாரு. இப்போ அந்த கடைசி போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ இறுதி கட்ட பணி, சோ அது வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கான். சோ சீக்கிரமா வந்து பா ரஞ்சித் அவர்கள் கூட சியான் விக்ரம் அவர்கள் அவருடைய 61வது படத்தை வந்து நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சியான் விக்ரம் அவர்களும் அஜய் நானமுத்து அவர்களும் மறுபடியும் சேர்ந்து சியான் 62 நமக்காக வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு அப்டேட் சியான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இந்த ஒரு அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லயே கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா உலகம்ல நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவார்ட் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேருக்குமா? இந்த நடிப்புக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வருஷமே கொடுக்கணும். பாருங்க 5-6 வருஷமா அந்த சேனல்ல தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட அவார்ட் கொடுக்கலீங்க. டாலன்ட் வேணும் இல்ல. ஒரே வார்த்தை எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க. ஜாலியான சில க்வெஸ்சன்ஸ் தான் கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். நடு நடுவில் என்ன சும்மா டேமேஜ் பண்ணணும்ன்ற மோட்டிவேஷனை தயவு செஞ்சு டெலிட் பண்ணுங்க. நாங்க பண்ணல மாஸ்டர், நீங்க பண்ணாம இருந்தா சரி. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்.